அவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்ணா, இது வரைக்கும் எவ்வளவு கிடைச்சது எக்ஸ்? குட்டிமா, ஷோ மீ யுவர் பேக். கக்கோ, இன்னும் தேடு, இன்னும் நிறைய இருக்கு, பெரிய பெரிய எக்ஸ் எல்லாம் இருக்கு. எங்க வீட்டுல நிறைய டூலிப்ஸ் ஃப்ளவர்ஸ் பூத்துருக்கு, அதை க்ளோஸ் அப்ல காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, நான் ஒரு பெரிய பாஸ்கெட்ல வச்சு ஒளிச்சு வச்சிருக்கேன், அது எங்கேன்னு தேடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃப்ளவர் பெட்ல வச்சு, அது மேல கிராஸ் எல்லாம் வச்சு வச்சிருந்தேன் நானு. நான் ஆபீஸ் கொண்டு போறதுக்கு நல்ல ஹேண்ட்பேக் இல்ல, நாளைக்கு ஆபீஸ் ரீஓபன் பண்ணும் போதே சொன்னேன் உங்ககிட்ட. இப்பதான் ஒரு சூப்பரான ஹேண்ட்பேக் வாங்கி இருக்கேன், இருக்க காட்டுறேன். நான் வந்து டெடி பிளேக் ஹேண்ட்பேக் வாங்கி இருக்கேன். ஏன்னா இந்த ஹேண்ட்பேக் வந்து எங்க அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி நான் வாங்கி கொடுத்துருந்தேன். அது வந்து ரொம்ப நாள் உழைக்கும். இது பாத்தீங்கன்னா ஜெனியூன் லெதர் ஹேண்ட்பேக், இருங்க காட்டுறேன். எங்க அம்மா வந்து இது ரொம்ப நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால ரெண்டாவது தடவை இப்ப எனக்காக வாங்கியிருக்கிறேன். அழகா இந்த பேக்ல வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் நான் வாங்கி இருக்கிற ஹேண்ட்பேக். இருங்க வரேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் இது வாங்கினேன். இதுலயே ஏகப்பட்ட கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ரொம்ப அழகான டிசைனர் ஹேண்ட்பேக், ஆனா நாம வாங்குற விலையில. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனர் ஹேண்ட்பேக்ஸ் வந்து இது யூஎஸ்ல இருந்து வாங்கினது, ஒரு 1,000 to 2,000 dollars விலையில இருக்கும். ஆனா இது வந்து அதே குவாலிட்டி, ஆனா வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல. அதனாலதான் முன்ன அம்மாவுக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாங்காவும் மாட்டிக்கலாம், இந்த மாதிரி சைட்ல மாட்டிக்கிறதுக்காக. வேணும்னா இதை சைட்ல மாட்டி பெருசாக்கிக்கலாம். நான் மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல உழைக்கக்கூடிய லெதர் ஹேண்ட்பேக் இது. அதுவும் டிசைனர் ஹேண்ட்பேக்ஸ் வந்து நாம வாங்குற விலையிலயும் இருக்கு இல்லையா? இது பாருங்க, ஸ்டைலே கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இதோ இந்த ஃபோல்டா இருக்கிற விதமே ரொம்ப அழகா இருக்குல்ல, நல்லா ரொம்ப நாளைக்கு உழைக்கும் கூட. இருங்க, இதுல மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க, இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு காட்டுறேன். சரிக்கா, ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த டிசைன். இந்த இது பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ராப்ல வந்து இதோட ஹைட் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, இந்த இடுப்புல மாற்ற பெல்ட் இருக்கு இல்லையா, அதுல கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஹைட் நாமளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு, சில சமயம் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு கீழே முழங்கால் வரைக்கும் பேக் தொங்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லிங் பேக் வந்து நமக்கு தேவையான ஹைட்ல நாம இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இது வந்து அது ஃபீலே ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ப்ரீமியம் இட்டாலியன் லெதர்ல பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா தெரியுது, ரொம்பவே அழகா இருக்கு. எங்க அம்மா ரொம்ப நல்லா இது உழைக்குது அப்படின்னாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த சைட் டிசைன் தான், அது என்னமோ அந்த பூ மாதிரி போல வர மாதிரி இல்லை, இந்த ட்ரெஸ்ல வர மாதிரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல ஹேண்ட்பேக். எனக்கு இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய புது ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட்பேக்.
இந்த டிசைனர் ஹேண்ட்பேக்கோட லிங்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எனக்கு இந்த பேக்கில் இன்னொரு ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இதை பாருங்களேன், எவ்வளோ தாட்ஃபுல் இல்லை. இந்த கீழே வந்து இந்த மாதிரி நாலு நாபு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லா ஹேண்ட்பேக்லேயும் இருக்காது. அந்த இட்டாலியன் கிராஃப்ட்மேன்ஷிப்பே தனி இல்லை. இது வந்து ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி டேபிளில் வைக்கிறோம், அதுக்கப்புறம் தரையில் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அப்போல்லாம் இந்த லெதர் வந்து டேமேஜ் ஆகாமல் அப்படியே புதுசாகவே இருக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்ல ஆப்ஷன் இல்லை. பசங்க ரொம்ப பிஸியாக சாக்லேட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? ஆஃபீஸ் இல்லைன்னா இந்த கார்டன் கொஞ்சம் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய கார்டனில் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் தான் பண்ணுறது கிளம்பிட்டாரு. இருங்க, நான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஃப்ளவர் பெட்டில் ஃப்ளவர்ஸ்க்கு பக்கத்தில் ஏறி உட்காந்துட்டு அவரோட சாக்லேட்ஸ் எல்லாம் கமுக்கமாக சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு ஆள். என்னென்னலாம் ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். எங்களோட க்ரீன் ஹவுஸில் பார்த்தீங்களா, நாங்கள் நட்டு வச்ச காய்கறிகள் எல்லாம், இதோ பீன்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இங்கே வந்து முள்ளங்கி செடி தெரியுதா, அது நிறைய முள்ளங்கி தான். இங்கே கேரட் எல்லாமே போட்டிருக்கிறோம், நிறையா நிறைய களை பார்த்தீங்களா. இதோ அந்த களையெல்லாம் கிளியர் பண்ணணும் பார்த்து, இன்னைக்கு நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு. இதோ பொட்டேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் வந்து இங்கே ப்ராட் பீன்ஸ் கூட போட்டிருக்கேன். அப்புறம் பீட்ரூட் நிறையா இருக்கு, எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. இப்போ ஃப்ளவர்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு வெளியில் இங்கே ஒரு பேட்ச் நாங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி வீடியோவில் கூட காட்டினேன் இல்லை நான். இதை பார்த்தீங்களா, ஸ்ட்ராபெரி போட்டிருக்குறோம் அதில். அது இப்போ தான் வாங்கிட்டு வந்து போட்டது. இதோ அந்த ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பூக்க கூட பூத்துருக்கு. ஆனால் இது எல்லாமே நெக்ஸ்ட் இயர் தான் நிறைய காய்க்கும். இதோ பார்த்தீங்களா, ஸ்ட்ராபெரி பூத்துருக்குது. இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் நிறைய வரும், அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டியூலிப்ஸ்ல என்னென்ன வெரைட்டி எல்லாம் நாங்க வச்சிருக்கோம்னு அன்னைக்கே காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. இப்போதான் ஓரளவுக்கு பூத்துருக்கு. இது பாருங்க, கொஞ்சம் ஒயிட், இது வந்து டபுள் ஷேடட். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வந்திருக்கு இதுல. இதெல்லாமே வந்து டெஃபோடில்ஸ். அன்னைக்கு ஒரு வீடியோல காட்டியிருந்தேன் இல்ல, டெஃபோடில்ஸ் எல்லாமே இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு, அதனால எல்லாம் காஞ்சாச்சு. அது இல்லை, நிறைய கலர்ஸ் இருக்கு. இதோ பாருங்க, யாருக்கெல்லாம் பிரைட் பிங்க் பிடிக்கும், இதை பார்த்தீங்களா, மலர்ந்த பூ நல்லா. இது கொஞ்சம் மொட்டாக இருக்கு, இது வந்து நல்லா டார்க் ரெட் இல்லை, இது வந்து டபுள் கலர். இது வந்து ஒரு மாதிரி லைட், ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி ஒரு பிங்க் கலர் இல்லை. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அழகழகான பிங்க் பூ வரும், ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நல்ல வெயில் வரணும். இப்போ தான் ஏதோ மொட்டெல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்களா, இது நல்ல பிங்க்கு, ரெண்டு பிங்க்கு, இங்கே டபுள் ஷேடட். இது நல்லா வந்து டார்க் ரெட், அது இது நல்லா மலர்ந்துடுச்சு. இங்கேயும் டார்க் ரெட் அண்ட் பிங்க் இருங்க. அந்த ஃப்ளவர் பெட்டில் காட்டுறேன் உங்களுக்கு, அங்கே தான் நிறைய பூத்துருக்கு. அதுலேயும் இன்னும் சில இது பார்த்தீங்கன்னா மொட்டு மட்டும்தான் இருக்குது, இன்னும் மலரலை. இதோ இந்த மாதிரி மொட்டுக்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக உள்ளே பார்த்தீங்களா, தண்ணி தேங்கி இருக்கு பாருங்க. இது ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, ஆனால் வெளியில் வந்து நடுவில் பாருங்கள் ஒரு மாதிரி எல்லோ மாதிரி. இந்த பிங்க் பார்த்தீங்களா, எல்லோவில் பிங்க் மாதிரி தெரியுதா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டியூலிப். அதுலேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட் இது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த வயலட் கலர் பூ பார்த்தீங்களா, நல்ல டார்க் கலரில். இந்த கலரில் சாரி இருந்தால் சூப்பராக இருக்கும், பட்டு சாரி இந்த கலரில். அப்புறம் இந்த பூ பார்த்தீங்களா, இது வந்து பேர் ஏதோ ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூ தெரியுதா. இது நிறைய பூத்திருக்கு, இருங்க காட்டுறேன். இன்னும் பல விதமான வெரைட்டிஸ் இருக்கு. இதோ இந்த செடி பாருங்க, எவ்வளோ அழகாக பூத்துருச்சு, இந்த பெருசாக நல்லா நல்லா மலர்ந்துருச்சு. இதெல்லாம் அழகாக, இதோ இது ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் பிங்க். இது வந்து அந்த ஸ்னேக்குன்னு சொன்னேன்ல, அதுதான், அது அந்த மாதிரியான பூ தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, இவ்வளோ செடி வச்சுருக்கீங்களே, இங்கெல்லாம் பாம்பு வராதான்னு. இங்கெல்லாம் பாய்சனஸ் ஸ்னேக்கு வர்றதில்லை, அப்படியே இருந்தால் கூட அந்த பாய்சனே இல்லாதது தான் இருக்கும். இங்கே எல்லாமே மொட்டுகள் தான் இருக்குது, இன்னும் பூக்கள். இது எல்லாமே பூத்தப்புறம் ஃபுல்லாக பூத்தப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இது வரைக்கும் பூத்துருக்கிறது மட்டும்தான் காட்டுறேன். இதோ பாருங்க, டெஃபோடில் ஒன்று பொழைச்சிருக்கு, மற்றதெல்லாம் காஞ்சாச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு. இதோ இந்த ஃப்ளவர்ஸ், இந்த பஞ்சில் இங்கே நிறைய பூத்துருக்கு ஒரே இடத்துல. வாவ், இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குல்ல, அது உள்ளே பாருங்களேன்.
அது இது ரொம்ப பெருசா அப்படியே மலர்ந்துருச்சு. இது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இந்த பூக்கள். இது நல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ரெட்டா இருக்கு. இது பாத்தீங்களா, பியூட்டிஃபுல் இல்ல? வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். இந்த ஹயசின்த் கூட சீசன் முடிஞ்சிருச்சு. நிறைய கலர்ஸ்ல ஹயசின்த் இருந்தது, ரெயின்போ கலர்ஸ்ல. அது சீசன் முடிஞ்சு காஞ்சி போச்சு. இந்த பிங்க் நல்லா இருக்குல்ல? இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பிங்கா இருக்கு, ஒரு மாதிரி லைட் பிங்க்ல. இது பட்டு ரோஜா கலர் தானே, பட் ரோஸ் கலர் சொல்லுவாங்க. இது அதுலயே ஒரு மாதிரி லைட் ப்ளூ. அது பாத்தீங்கன்னா பாருங்க, நல்லா அந்த வயலட் கலர்ல ஆரஞ்சு ரெட் பிங்க். அந்த பிங்க்லயே பாத்தீங்கன்னா பலவிதமான ஷேட்ஸ் இருக்கு, ரெட்லயும் பலவிதமான ஷேட்ஸ் இருக்கு. அது வந்து பின்னாடி இருக்கிறது ஒயிட் ஃப்ளவர். அது நிறைய இருக்கு, இன்னும் நிறைய பூக்களை. இதோ இது எல்லாமே முட்டுக்களா தான் இருக்கு. எனக்கு பூனா அவ்வளோ உயிர், அவ்வளோ உயிர் எனக்கு. இதோ இந்த இடத்துல எல்லாம் ஒரே பிங்க்கும் ரெட்டும் மயமா இருக்குல்ல, இங்கேயும் அதே மாதிரி தான். பிங்க் அண்ட் ரெட்டாக இந்த நடுவில் நிறைய வச்சுருந்தேன் நான். இங்கே ஸ்னேக்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஸ்னேக் ஃப்ளவர்ஸ், நான் ஃப்ளவர்ஸ் சொன்னேன் ஸ்னேக்னு. அது இதில் நிறைய முட்டு இருக்கு இன்னும். அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃப்ளவர் பெட்டை நாங்கள் லாஸ்ட் இயர் தான் வந்து ரைஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டினோம். பூ வைக்கிறதுக்கு மட்டும் தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய மரங்கள் தான் நாங்கள் வச்சுருந்தோம். இருங்க, இந்த பாண்டு கிட்டே என்னெல்லாம் பூத்துருக்குன்னு காட்டுறேன். அங்கேயும் நான் நிறைய வந்து டியூலிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அதை எல்லாமே காட்டுறேன். இதோ பார்த்தீங்களா, இந்த பிங்க்கு. அதுக்கப்புறம் இது என்ன கலர்? இது ரெண்டும் இல்லை, டார்க் ரெட்டும் இல்லை, அது என்ன கலர்னே எனக்கு தெரியல. இன்னும் நிறைய மொட்டாக தான் இருக்கு பாண்டுக்கு பக்கத்தில். பாண்டையும் கிளீன் பண்ணணும். ஸ்ப்ரிங் முடிஞ்சு இன்னும் ஸ்ப்ரிங் கிளீனிங் இன்னும் பண்ணலை. பண்ணினா இன்னும் தண்ணி நல்லா வரும். இந்த கலர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த பூ பார்த்தீங்களா, இது ஒரு மாதிரி கட்டன்லாம் இந்த டிசைன் போடுவாங்க, இந்த பார்டர் போட்ட மாதிரி பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த பூ தான் எனக்கு பிடிக்காது? ஃப்ளவர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இதோ இங்கேயும் அதுலேயும் ஒரு மாதிரி லைட் பிங்க்ல அந்த மாதிரி பாருங்க. இதோ இதை வந்து மெயினாக நான் பாண்டை சுற்றி நிறைய இந்த பார்டர் மாதிரி வர ஃப்ளவர்ஸ் நட்டிருந்தேன். இங்கேயும் ஒரு பஞ்ச் இருக்கு, இப்போதான் முட்டு முட்டாக இருக்கு. பார்த்தி பார்த்தி இப்போதான் கார்டன் ஒர்க்கே ஆரம்பிச்சிருக்காரு. இங்க எவ்வளவுதான் எனக்கு பூக்கள் வீட்டுல இருந்தாலுமே எனக்கு ஆசையே தீராது. ஏன் தெரியுமா? எனக்கு வந்து மல்லிகைப்பூ முல்லைப்பூ இந்த ரெண்டும் தான் ரொம்ப 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 பிடிச்ச ஃப்ளவர்ஸ். அந்த வாசனைக்கு ஈடு இணை உலகத்துல எந்த பூவும் வராது. இப்ப இங்க வந்து பேர்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சீட்ஸ் போட்டு விடுறேன். இந்த தானியங்கள்லாம் போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பறவைகள்லாம் இதை வந்து சாப்பிட்டுட்டு குளத்துல தண்ணியும் குடிச்சிட்டு போகும். அதுக்குதான் மிக்ஸ்டு தானியங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் இருக்கு. இது பாத்தீங்களா, எல்லாமே கலந்து இருக்கும். கோதுமை எல்லாமே இருக்கும், பார்லி எல்லாமே, இதெல்லாம் சேர்த்து போட்டு இருப்பேன் யூஸ்ஃபுல்லா. வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கா, அதான் அந்த துணிக்குள்ள வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிருக்கா. அந்த போட்டோ காட்டுறேன் உங்களுக்கு, ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு எனக்கு. நானும் இது வரைக்கும் போலராய்டு போட்டோஸே பார்த்ததே கிடையாது. எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அந்த பீ பாத்தீங்களா, அது எங்க தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அதை ஒரு பேப்பர்ல எடுத்து பார்த்து வெளியில விட்டுருக்காரு. உயிர் பொழைச்சிருச்சு. அது பாண்டுக்குள்ள விழுந்துருந்தது தண்ணியில, வெளியில எடுத்து. இதுதான் அந்த போலராய்டு கேமரா. அந்த போட்டோ வந்து வீட்டுக்குள்ள கொஞ்சம் இருட்டுல 10 minutes இருக்கணும், அதுக்கப்புறம் காட்டுறேன். பார்த்து இப்பதான் ஹெட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஓரத்துல எல்லாம் ரொம்ப ஓவர் க்ரோ ஆயிருக்குல்ல. இந்த செடியில சம்மர்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, இதை பாருங்க. இது மொத்தம் இந்த செடி ஃபுல்லா வந்து
ரொம்ப அழகா இருக்கு. இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கீழே எல்லாம் நிறைய ப்ளூ பெல்ஸ் நட்டு வச்சிருந்தேன், அது எல்லாமே வந்துருச்சு பாருங்க. அந்த ப்ளூ ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து பேக்கிவ் கிளீனர். இதை எடுத்துட்டு நம்ம கிராஸ் ட்ரிம்மரை மாற்றணும். பக்கத்து வீட்டு நாயோட பால் வந்து எங்க கார்டனுக்கு வந்துருச்சு. பாட்டி அதை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காரு. பாட்டி ரெண்டு மாடு வளர்த்தா இந்த புள்ள போட்டு பாலாவே வளர்க்கலாம். மாடு வளர்க்கலையே, மாட்டுக்கு புள்ள போட்டுக்கலாம். என் பொண்ணு எடுத்திருக்கிற அந்த போலராய்டு பிக்சர்ஸ் பாத்தீங்களா, அந்த இன்ஸ்டன்ட் கேமரா எடுத்தது அந்த காலத்திய போலராய்டு. ஏதோ ஈஸ்ட் மேன் கலர்ல பார்த்த மாதிரி இருக்குல்ல அந்த போலராய்டு போட்டோஸ் எல்லாம். இது பாருங்க, நிறைய எடுத்தா இந்த மாதிரி.